முற்றிலும் தென்னை மரங்கள், நடுவே ஒரு சாலை. சாலை முடிகின்ற இடத்தில் புனித அந்தோனியார் திருத்தலம். தஞ்சாவூரிலிருந்து பட்டுக்கோட்டைக்கு செல்லக்கூடிய சாலையில் பட்டுக்கோட்டைக்கு அருகில் அமைந்திருக்கின்ற சிற்றூர்தான் இந்த வீரக்குறிச்சி. இங்குதான் பாமர மக்களின் நம்பிக்கை நாயகரும் தனது பரிந்துரை வழியாக கோடி அற்புதங்களை நிகழ்த்துகின்ற புனிதருமான புனித அந்தோனியாரின் திருத்தலம் அமைந்திருக்கின்றது. நுழைவு வாயில் வளைவில் இருந்து 350 மீட்டர் தூரத்தில் இருபுறங்களிலும் இருக்கும் சிலுவை பாதை நிலைகளை கடந்து வந்தால் தென்னை மரங்கள் நிறைந்த தோப்பிற்கு நடுவே கோடி அற்புதரின் புதுமைகள் விளங்கும் வீரக்குறிச்சி சுக்கிரன்பட்டி புனித அந்தோனியார் திருத்தலம் அமைந்திருக்கிறது. இத்தாலி நாட்டை சேர்ந்த இயேசு சபை அருள் பணியாளரான கான்ஸ்டன்டைன் ஜோசப் பிஸ்கி இந்தியாவிற்கு வந்து தமிழக பகுதிகளில் மறைபணியாற்றியதோடு தமிழ்மேல் கொண்ட பற்றால் தனது பெயரை தூய தமிழில் வீரமாமுனிவர் என்று மாற்றிக்கொண்டதையும் தமிழ் மொழிக்கு அரும்பணியாற்றியதையும் நாம் அறிவோம். அந்த காலகட்டத்தில் அன்னை மரியாவை ஒரு தமிழ் பெண்ணாக உருவகம் செய்து திருவுருவங்களை வடிவமைத்ததோடு அன்னைக்கு அழகிய ஆலயங்களையும் கட்டிய வீரமாமுனிவர் கிபி 1725 ஒரு நாள் தஞ்சையிலிருந்து வீரக்குறிச்சி வழியாக ராமநாதபுரம் நோக்கி பயணித்த போது களைப்பு நீங்கிட இங்கிருந்த ஆலமரத்தின் நிழலில் இலைப்பாரியுள்ளார். அப்போது அவர் தான் எடுத்து வந்த புனித அந்தோனியாரின் திருவுருவத்தை கடவுளின் கட்டளைப்படி ஆலமரத்தடியிலேயே வைத்துவிட்டு சென்றுவிட்டார். கால ஓட்டத்தில் மண்ணுக்குள் புதையுண்ட புனித அந்தோனியாரின் திருவுருவம் பல ஆண்டுகளுக்கு பிறகு நிலத்தை பண்படுத்தும் போது வெளிப்பட்டதாக நம்பப்படுகிறது. வீரக்குறிச்சியில் முதன் முதலில் இந்த இடத்தில்தான் கூரையாலான ஒரு சிற்றாலயத்தை கட்டி அப்போது இங்கிருந்த ஆலமரத்தடியில் வீரமாமுனிவர் விட்டு சென்ற புனித அந்தோனியாரின் புதுமையான திருவுருவத்தை வைத்து மக்கள் வணங்கியிருக்கிறார்கள். தற்போது அழகுற புதுப்பிக்கப்பட்டிருக்கின்ற இவ்விடமானது கருவூல திருக்கோவில் என்று அழைக்கப்படுகிறது. ஆலமரத்தை சுற்றியிருந்த காட்டை நிலத்தின் உரிமையாளர் விவசாயத்திற்காக அழித்து சுத்தம் செய்த போது வீரமாமுனிவர் வைத்துவிட்டு சென்ற வல்லமை மிக்க புனித அந்தோனியாரின் திருவுருவம் வெளிப்பட்டதாகவும் திடீரென்று வயிற்று வழியால் துடித்து வேதனைப்பட்டு ஆலமரத்து அடியில் மயங்கி விழுந்த விவசாயி ஒருவர் அந்தோனியாரின் திருவுருவத்தையும் பிரகாசமான ஒளியையும் கண்டு அற்புத சுகம் பெற்றதாகவும் ஆலமரத்தின் நிழலில் விளையாடிய ஆடு மாடுகளை மீட்கும் சிறுவர்களும் ஆலமரத்தை கடந்து வயலுக்கு சென்றவர்களும் ஓர் அற்புதமான ஒளியையும் புனித அந்தோனியாரின் திருவுருவ காட்சியையும் கண்டதாக கூறப்படுகிறது. இதனால் அந்தோனியாரின் புகழ் இப்பகுதி முழுவதும் பரவத் தொடங்கியதால் ஆலமரத்தடியில் ஒரு குடிசை கோயிலை கட்டி வீரமாமுனிவர் விட்டு சென்ற புனித அந்தோனியாரின் திருவுருவத்தை வைத்து
மக்கள் வணங்கியிருக்கிறார்கள். கோடி அற்புதரின் பரிந்துரை வழியாக எண்ணற்ற புதுமைகள் விளங்கிய இந்த இடமே கருவுள திருக்கோயில் என்று அழைக்கப்படுகிறது. புனித அந்தோனியாரின் புகழ் நாளுக்கு நாள் பெருகவே அருள்பணி ஜே ஜே பிரிட்டோ அவர்கள் பங்கு தந்தையாக இருந்தபோது இங்கு ஒரு கெபியானது கடந்த 2007 கட்டப்பட்டது. மேலும் தற்போது இன்றைய பங்கு தந்தை அருள்பணி ஜோசப் குழந்தை அவர்களால் இந்த கருவுள திருக்கோயில் அழகாக புதுப்பிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த பங்கு தலத்தை பற்றி பங்கு தந்தை அவர்கள் இப்போது நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். இந்த திருத்தலத்திற்கு 2020 இறுதியில் கொரோனா உச்சக்கட்டத்தில் இருக்கின்ற அந்த சமயத்தில் பொறுப்பேற்று பணிபுரிய வந்தேன். அந்த நேரம் முதல் இந்நாள் வரை வீரக்குறிச்சி புனித அந்தோனியார் என்னையும் இங்கு வரும் பக்தர்கள் அனைவரையும் அபரிவிதமாக இறையருளை பெற்றுத்தந்து வழிநடத்தி வருகிறார் என்பதுதான் உண்மை. இந்த திருத்தலமானது பல்வேறு நிலைகளில் வளர்ச்சியை கண்டுள்ளது. குறிப்பாக 2005 இத்திருத்தலம் அருகிலுள்ள சஞ்சய் நகர் பங்கிலிருந்து பிரிக்கப்பட்டு புதிய ஒரு பங்காக உருவாக்கப்பட்ட பிறகு முதல் பங்கு தந்தையான அருட்தந்தை ஜே ஜான் பிரிட்டோ அவர்களின் தலைமையில் மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டது. அதன் பிறகு வந்த அருட்தந்தை நித்திய சகாயராஜ், அவரை தொடர்ந்து அருட்தந்தை கிறிஸ்து அமலதாஸ், இவர்கள் மூவரும் அவர்கள் பணியாற்றிய சமயத்தில் இந்த திருத்தலத்தை பல்வேறு நிலையில் உயர்த்தி வந்தார்கள். அவர்கள் கால சூழலுக்கேற்ப என்னென்ன தேவைகள் இருந்ததோ அவையெல்லாம் சிறப்பாக செய்து வந்தார்கள். இந்த ஒரு நிலையில்தான் நான் இங்கு பங்கு பணியாளராக பொறுப்பேற்றேன். இது வீரக்குறிச்சியில் இருக்கிற புனித அந்தோனியார் திருத்தலத்தின் நுழைவு வாயில். இங்குதான் வீரமாமுனிவர் விட்டு சென்ற புனித அந்தோனியாரின் அற்புத திரு உருவம் இடம்பெற்றிருக்கும் பொற்பீடமானது அமைந்திருக்கிறது. இந்த ஆலயமானது கடந்த 1996 கட்டப்பட்டதை தொடர்ந்து கடந்த 2006, 2013 மற்றும் 2022 புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. 100 மேலாக கிராம நிர்வாகத்தின் கீழிருந்த இந்த கோயில் 1973 தஞ்சை மறைமாவட்ட ஆயர் மேதகு ஆரோக்கியசாமி சுந்தரம் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு பட்டுக்கோட்டை பங்கின் கிளை பங்காக செயல்பட்ட போது 1979 பழைய கோயிலுக்கு பின்னால் ஒரு ஆலயம் கட்டப்பட்டது. 1988 புதிதாக உருவான சஞ்சய் நகர் பங்கின் கிளை பங்காக மாறியதைத் தொடர்ந்து இந்த ஆலயத்தின் கட்டுமான பணிகள் 1993 தொடங்கப்பட்டன. அருள்பணி ஜான் ஜோசப் சுந்தரம் அவர்களின் அயராத உழைப்பினால் உயர்ந்த கோபுரங்களோடு 130 நீளமும் 33 அகலமும் கொண்ட இந்த ஆலயம் கட்டப்பட்டு 1996 டிசம்பர் மாதம் 3 தஞ்சை ஆயர் மேதகு பாக்கியம் ஆரோக்கியசாமி அவர்களால் புனிதம் செய்து திறந்து வைக்கப்பட்டது. மேலும் இத்திருத்தலத்தின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு கடந்த 2005 தஞ்சை மறைமாவட்ட ஆயர் மேதகு தேவதாஸ் அம்புரோஸ் அவர்களால் வீரக்குறிச்சி சுக்கிரன்பட்டி புதிய பங்குத்தலமாக உயர்த்தப்பட்டது. திருத்தலத்திற்குள் நுழைந்ததும் நடுநாயகமாக புனித அந்தோனியாரின் பழமையான திரு உருவம் இடம்பெற்றிருக்கின்ற பொற்பீடமானது அமைந்திருக்கிறது.
பதினேழாம் நூற்றாண்டில் வீரமா முனிவரால் விட்டு செல்லப்பட்ட புனித அந்தோனியாரின் திருவுருவம் ஒரு கையில் திருவிவிலியத்தையும் மறுக்கையில் திருச்சிலுவையையும் ஏந்திய நிலையில் இருக்கும் புதுமையான திருவுருவமாகும். திருத்தலத்தின் நடுவே பொன்னால் வேயப்பட்ட பொற்பிடத்தின் மையப்பகுதியில் வீற்றிருக்கும் இந்த புனித அந்தோனியாரின் திருவுருவம் மிகவும் வல்லமையானது. இதன் கீழ்பகுதியில் இத்தாலியைச் சேர்ந்த அருள்பணி ஸ்டீஃபன் சனோலின் அவர்களால் 2008 ஜனவரி மாதம் 10 அன்று பதுவை நகரில் அந்தோனியாரின் கல்லறையிலிருந்து அதிகாரபூர்வமாக எடுக்கப்பட்ட அந்தோனியாருடைய எலும்பின் ஒரு சிறிய பகுதி அருளிக்கமாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டு அருள்பணி கிறிஸ்து அவர்கள் பங்கு தந்தையாக பொறுப்பெடுத்த பின் இந்த புனித அந்தோனியாரின் பொறுப்பிடம் பழங்கால கட்டிடக்கலை அம்சங்களோடு கட்டப்பட்டு 2017 ஏப்ரல் மாதம் 25 தஞ்சை ஆயர் மேதகு தேவதாஸ் அம்புரோஸ் அவர்களால் புனிதம் செய்யப்பட்டது. இந்த பொற்பீடத்தில் உள்ள புனித அந்தோனியாரை நோக்கி மண்டியிட்டு மன்றாடும் அனைவருக்கும் கேட்ட வரங்கள் அனைத்தும் கிடைக்கும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கிறது. வீரக்குறிச்சி சுக்கிரன்பட்டி புனித அந்தோனியார் திருத்தலத்தை பற்றி இந்த பங்கு தலத்தை சேர்ந்த ஒருவர் கூறுவதை இப்போது பார்க்கலாம். அப்போதைக்கு இந்த கிராமத்தில் உள்ள பெரியவங்க உடனே அந்த அந்தோனியார் சுருவத்துக்கு கீர்த்து கொட்டகை ஒன்று அமைத்து அதை வழிபட தொடங்கினார்கள். சுத்தி இருக்கக்கூடிய சுற்றுப்புற கிராமங்களில் இருக்கக்கூடியவர்களும் வந்து அதை வழிபட்டார்கள். அப்போது அதனுடைய வளர்ச்சி அவர்கள் வேண்டுதல் நிறைவேற்றப்பட்ட பிறகு திரும்ப அது ஓட்டுக்கொட்டாயாக அமைக்கப்பட்டு இந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள் நிர்வாகம் செய்து வந்தார்கள். அந்த ஆலயம் வளர வளர பெரிதும் ஆலய அந்தோனியாரின் புதுமைகள் இந்துக்கள் உள்பட இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதி மக்களும் புனித அந்தோனியாரின் புதுமையை கண்டறிந்தவர்கள் இந்த ஆலயத்தை மேலும் வளர்ப்பதற்கான பல்வேறு உதவிகளை செய்து திரும்ப இந்த ஆலயத்தை ஒரு கட்டடமாக சிறிய அளவிலே அமைத்தார்கள். வெளிநாடுகளில் வேலை வாய்ப்பை நாடுவோர் இத்திருத்தலத்திற்கு வந்து வேண்டி செல்கின்ற போது அவர்களுக்கு சிங்கப்பூர், மலேசியா, அரபு நாடுகள் என்று உலகின் பல பகுதியிலிருந்து உடனடியாக விசா கிடைக்கிறது என்பதால் வீரக்குறிச்சி அந்தோனியார் விசா அந்தோனியார் என்றும் பக்தர்களால் அழைக்கப்படுகிறார். இந்த பங்கு தளத்தில் தனது பணி அனுபவங்களை குறித்து பங்கு தந்தை அவர்கள் இப்போது நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். தொடக்க காலத்தில் கொரோனா தொற்றினால் பங்கு பணிகள் அனைத்தும் முடங்கி போயிருந்த ஒரு சூழ்நிலை. பிறகு ஓராண்டிற்கு பிறகு நிலைமை சீரடைந்தது. வழக்கம் போல் பணிகள் தொடர்ந்து நடைபெற்றிருந்தன. ஆனால் இந்த ஆலயம் பழுதடைந்திருந்தது. இந்த ஆலயத்தை புதுப்பிக்க தேவையான பொருளுதவி அதிகம் தேவைப்பட்டது. இந்த சூழலில்தான் நான் ஒரு அற்புதமான மனிதரை சந்திக்க நேர்ந்தது. அவர் இப்பங்கினை சார்ந்த திருவாளர் அருள் சூசை என்பவர். தாராள உள்ளம் படைத்தவர், நல்லதொரு சிந்தனைகளை அடிப்படையாக கொண்டவர். அவரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அவரிடம் நான் இந்த ஆலயத்தின் நிலைமையை பற்றி பேசிக்கொண்டிருந்தேன். உடனடியாக நாளைக்கே நீங்கள் அந்த வேலையை ஆரம்பியுங்கள் என்று சொல்லி அதற்கான உத்தரவாதத்தை எனக்கு கொடுத்தார். அதன் பிறகு இதை பற்றி ஆயரிடம் கலந்தாலோசித்தேன். அவரும் தாராளமாக நீங்கள் இந்த பணிகளை முன்னெடுத்து செல்லுங்கள் என்று எனக்கு அனுமதி கொடுத்தார். அந்த ஒரு நிலையில்தான் கடந்த ஆண்டு இந்த ஆலயம் புதுப்பிக்கப்பட்டது. மேலும் கடந்த ஜனவரி மாதம் பொங்கல் விழாவிற்கு பிறகு பல்வேறு கட்டுமான பணிகளை நாங்கள் தொடங்கினோம். இதை பற்றி முறையாக மறை மாவட்டத்திற்கு தெரியப்படுத்தி அவருடைய அனுமதி பெற்று நாங்கள் இந்த பணிகளை தொடங்கினோம். இன்று பக்தர்கள் மிகவும் பாதுகாப்பாக இங்கு வந்து செல்லலாம். இரண்டாயிரத்தி 2013 இங்கு பங்கு தந்தையாக இருந்த
அருள்பணி நித்திய சகாயராஜ் அவர்களால் வெண்கலத்தால் ஆன புதிய கொடிமரம் நிறுவப்பட்டது. அந்தோணியாரின் பரிந்துரை வழியாக எண்ணற்ற நன்மைகளை பெற்றுக்கொண்ட மக்கள் புனிதருக்கு நேர்த்தி கடன் செலுத்தும் வகையில் அருள்பணி கிறிஸ்து அவர்களால் இந்த காணிக்கை சிற்றாலயம் 2019 கட்டப்பட்டது. புனித அந்தோணியார் என்பவர் கோடி அற்புதம் என்பது நமக்கு தெரியும். இந்த திருத்தலத்தில் எத்தனையோ அற்புதங்களை மக்கள் பெறுகிறாள் என்பதற்கு நான் சான்று. அவர்கள் என்னிடம் வந்து பகிர்ந்து கொள்ளும் பொழுது என் உள்ளம் பூரிப்படைகிறது. அந்த அனுபவத்தை இன்னும் பல ஆயிரம் மக்கள் பெற வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை. அநேக பேர் இங்கு வருவது காணாமல் போன பொருளை கண்டெடுவதற்காகவும் குழந்தை பேரை பெறுவதற்காகவும் விரைவில் திருமணம் நடைபெற வேண்டும் என்ற வேண்டுதலோடு வருவார்கள். வேலை வாய்ப்பு வேண்டி வருவார்கள். வீடு கட்டும் பணி நிறைவடைய வேண்டும் என்று வருவார்கள். சொத்து பிரச்சினைக்காக விடுதலை பெற வேண்டும் என்று வருவார்கள். குழந்தைகளின் எதிர்கால வளர்ச்சிக்காக வேண்டி வருவார்கள். இவ்வாறு பல்வேறு தேவைகளோடு அவர்கள் இங்கு வருகிறார்கள். பல நபர்கள் அவர்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டு நன்றி சொல்லத்தான் வருகிறார்கள் என்பதை தான் நான் அடிக்கடி சந்திக்கிறேன். எனவே இந்த அனுபவங்களை கடவுள் மீது நம்பிக்கை கொண்டோர் நம்பிக்கை கொள்ளாதோர் அனைவரும் பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. திருத்தலத்தில் நடைபெறக்கூடிய திருவழிபாட்டு நிகழ்வுகளை குறித்து பங்கு தந்தை அவர்கள் கூறுவதை இப்போது பார்க்கலாம். இத்திருத்தலத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 8 வழக்கமான திருப்பலி, வார நாட்களில் மாலை 6:30 தினமும் திருப்பலி இருக்கும். செவ்வாய்க்கிழமைகளில் சிறப்பு திருப்பலிகள் இருக்கின்றன. காலை 11 முதல் திருப்பலியும் அதனைத் தொடர்ந்து நமநாள் ஜபமும், மாலை 6 ஜபமாலையும், 6:30 திருப்பலியும் அதனைத் தொடர்ந்து நமநாள் ஜபமும் இருக்கும். முதல் செவ்வாய்க்கிழமைகளில் காலை 11 நற்கரணை ஆராதனை, அதனைத் தொடர்ந்து திருப்பலி, திருப்பலியின் இறுதியிலே மந்திரித்த எண்ணெய் பூசுதல், அதனைத் தொடர்ந்து அன்னதானம். மாலை 6 ஜபமாலை, 6:30 நமநாள் திருப்பலி, திருப்பலியின் இறுதியில் மந்திரித்த எண்ணெய் பூசுதல், அதனைத் தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்படும். இத்திருத்தலத்தின் திருவிழாவானது 40 திருவிழா என்று சிறப்பாக அழைக்கப்படுகிறது. குறிப்பாக இயேசுவின் உயிர்ப்பு ஞாயிற்றுக்கு பிறகு வருகின்ற 40 அதாவது ஆண்டவரின் விண்ணேற்பு பெருவிழாதான் ஆண்டு திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. அதன்படி இந்த ஆண்டு மே 1 கொடியேற்றப்பட்டு மே 7 மற்றும் 8 இரு தினங்களாக தேர்பவனி எடுக்கப்பட்டு மே 9 காலை விண்ணேற்பு பெருவிழா திருப்பலியுடன் ஆண்டு பெருவிழா நிறைவு பெறும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.
வீரக்குறிச்சி புனித அந்தோணியார் திருத்தலத்தை பற்றி தஞ்சை மறை மாவட்டத்தின் பரிபாலகர் பேரருள் முனைவர் சகாயராஜ் அவர்கள் கூறுவதை இப்போது பார்க்கலாம். வீரக்குறிச்சி புனித அந்தோணியார் திருத்தலம் அந்தோணியாரின் பக்தர்களை ஈர்க்கின்ற ஒரு சிறந்த திருத்தலம். புனித அந்தோணியாரை தேடி சென்று எண்ணற்ற பக்தர்கள் எத்தனையோ அருள் வரங்களை பெற்று சென்றிருக்கிறார்கள். வீரக்குறிச்சி கிராம மக்கள் புனித அந்தோணியாரின் பக்தியை மிக சிறப்பாக தொடக்கம் முதல் வளர்த்து வந்திருக்கிறார்கள். இப்பொழுது புனித அந்தோணியாரின் திருத்தலமானது புதிய பொலிவை பெற்றிருக்கிறது. வீரக்குறிச்சியை சேர்ந்த திருவாளர் அருள் சூசை என்பவருடைய தாராள உள்ளத்தால் புனித அந்தோணியார் திருத்தலம் மறுபொலிவை பெற்றிருக்கிறது. இந்த திருத்தலத்திற்கு வருகின்ற பக்தர்கள் புனித அந்தோணியாருடைய விழுமியங்களை தங்களுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டி நல்ல மனிதர்களாக நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ வேண்டும் என்றும் ஆசிக்கிறேன். நன்னாக்கு அழியா வரம் பெற்ற புனித அந்தோணியாரின் புதுமைகள் விளங்கும் இந்த திருத்தலமானது சென்னையிலிருந்து 390 கிலோமீட்டர் தூரத்திலும் நாகர்கோவிலிருந்து 383 கிலோமீட்டர் தூரத்திலும் கோயமுத்தூரிலிருந்து 300 கிலோமீட்டர் தூரத்திலும் மதுரையிலிருந்து 183 கிலோமீட்டர் தூரத்திலும் வேளாங்கண்ணியிலிருந்து 84 கிலோமீட்டர் தூரத்திலும் தஞ்சாவூரிலிருந்து 45 கிலோமீட்டர் தூரத்திலும் பட்டுக்கோட்டையிலிருந்து 7 கிலோமீட்டர் தூரத்திலும் தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை சாலையில் வீரக்குறிச்சி சுக்கிரன்பட்டியில் அமைந்திருக்கிறது. தஞ்சை மறை மாவட்டம் வீரக்குறிச்சியில் உள்ள புனித அந்தோணியார் திருத்தலத்தின் தோற்றம் வளர்ச்சி மற்றும் புனித அந்தோணியாரின் பரிந்துரையை நாடி வரக்கூடிய மக்கள் தங்கள் வாழ்விலே காணும் அதிசயங்கள் அற்புதங்கள் ஆகியவற்றின் தொகுப்பாக இந்த நிகழ்ச்சியை பார்த்தோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். ஆண்டவர் இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.